எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கரையில் என்ன டிஷ் பார்க்குறோன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, முருங்கை விதை. இதை வச்சு நம்ம பொடி செய்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாங்க. அதுக்கு தேவையானது முருங்கை விதை, பச்சை கடலப்பருப்பு, வரமிளகா, பொட்டு உளுந்து, இது வந்து உருட்டு உளுந்து, அதுக்கு வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் வறுக்கலாங்க. இப்போ பொட்டு உளுந்து மொதல் போட்டுடலாங்க. இப்போ பொட்டு உளுந்தை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இறக்கிடலாம். இப்போ உருட்டு உளுந்து போட்டுடலாங்க. இந்த உருட்டு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ கொட்டிடலாம். பச்சை கடலப்பருப்பு போட்டுடலாங்க. வறுத்துருச்சுங்க, போட்டுடலாம் நம்ம. இப்போ வந்து முருங்கைக்காய் விதைய போட்டுடலாங்க. இப்போ முருங்கைக்காய் விதையும் வறுத்துருச்சுங்க, வறுத்துடலாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாங்க. அதோட பூண்டு போட்டுடலாங்க. இப்போ உப்பு வறுத்துடலாங்க. இப்போ முருங்கை விதை பொடிக்கு வந்து நம்ம பெருங்காயம் போட்டுடலாங்க. இப்போ வந்து மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் அடிச்சிட்டோங்க. இது இப்போ வந்து முருங்கைக்காய் வத்தை வச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கிடலாங்க. நல்லா கலரி விட்டுட்டோம்னா எல்லாம் ஒன்று சேருங்க. விதை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.